வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். புதிதாக ஒரு ஐபோன் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முதல் 4S ஐபோன் பாவிச்சிருந்தேன். நான் என்னுடைய முதல் வேலையில் முதல் சம்பளத்தில் அந்த ஐபோன் வாங்கியிருந்தேன். பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதற்கு பிற்பாடு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணினான். இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு ஒரு 6 வருடங்களுக்கு பிற்பாடு இன்னொரு புதிய ஐபோன் ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ஐபோனை பற்றி தான் இன்றைய தினம் உங்களோட ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபோனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய உண்மையான சம்பவங்களை தான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஐபோனை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் நிறுவனத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, இந்த ஐபோன் நான் வாங்கக்குள்ள எனக்கு இருக்கிற என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதையும், ஆல்ரெடி நான் 6 வருடங்களுக்கு முதல் பாவிச்ச ஐபோனில் இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன் வாங்கக்குள்ள ஐபோன் ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா, பயங்கர ஆசை, பயங்கரமான விருப்பம். ஐபோன் அப்படின்னாலே பயங்கர விருப்பம். ஆனால் அந்த 4S அப்படின்றது பயங்கர பார்க்குறமா, அந்த ஆண்ட்ராய்ட் போன்களை நம்ம பாவிக்கும் பொழுது இருக்கிற ஃபீலிங் இல்லாமல் ஒரு மாறுபட்ட ஃபீலிங். அதாவது இப்போ நம்ம இந்த ஒரு பூமி பந்து, இந்த பூமி பந்தில் பல நாடுகள் இருக்குது. அந்த எல்லா நாடுகளையுமே சேர்த்தது தான் இந்த பூமி பந்து. ஆனாலும் அமெரிக்கா நாட்டுக்கு போனீங்க இப்படி இருந்துச்சுன்னா வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போனது போல ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும். ஸோ அதே போல தான் இந்த நீங்கள் எவ்வளவோ சாம்சங் நிறுவனமாக இருக்கலாம், எவ்வளோ ஆண்ட்ராய்ட் போன் பாவித்தாலும் இந்த அப்பிள் போன் பாவிக்கக்குள்ள உங்களுக்கு பயங்கரமான டிஃபரெண்டான ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். ஸோ ஏன் அந்த டிஃப்ரெண்டான ஃபீலிங் வருது அப்படின்ற நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அந்த 6 வருடங்களுக்கு முதல் நான் பாவிச்ச 4S வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த ஃபோன் வந்து பயங்கர டிஸ்பிளேயாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆப்ஸாக இருக்கலாம், பாவிக்கிறதுல எல்லாத்துலேயுமே பயங்கரமாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டை விட வேறு லெவலில் இருந்தாலும் மிகப்பெரிய மைனஸாக எனக்கு அந்த ஃபோன் பாவிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருந்தது என்னென்னா, உடனே சார்ஜ் இறங்கிடும், சார்ஜ் வந்து நிற்காது. எவ்வளோ சீக்கிரம் இறங்குமோ அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் இறங்கிடும். அடிக்கடி சார்ஜ் போட வேண்டியிருக்கு. அதனால் என்ன ஃபீலிங் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு பெருமைக்காக இல்லைன்னா மற்றவங்களுக்கு சும்மா படம் காட்டுறதுக்காக பாவிக்கிறோமா, இல்லைன்னா உண்மையாகவே நம்மளோட நன்மைக்கு தான் பாவிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. ஆனாலும் அந்த சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி, ஃபோட்டோவாக இருக்கலாம், நம்ம பாவிக்கிற வீடியோ குவாலிட்டியாக இருக்கலாம், செக்யூரிட்டியாக இருக்கலாம், ப்ரைவேசியாக இருக்கலாம், இப்படி எல்லாத்துலேயுமே வேறு லெவல், அல்ட்ரா லெவலில் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு வீக்னஸ் மாத்திரம் எனக்கு ஃபீல் ஆனது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி சார்ஜே நிற்காது. ஸோ இந்த ஒரே ஒரு வீக் பாயிண்ட் தான் நான் ஆப்பிளில் பார்த்தது. ஆனால் இப்போ 6 வருடங்களுக்கு பிற்பாடு ஐபோன் எடுத்திருக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு மாடலில் ஒரு பெரிய ஃபோன் ஒன்று தான் நான் எடுத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 512 GB, 512 GB இருக்கிற ஒரு ஃபோனாக எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபீலிங், அதாவது நான் ஒரு ஐபோன் 6 வருடங்களுக்கு முதல் பாவித்த அதே ஐபோன் ஃபீலிங்கை விட இன்னும் அதிகபட்சம் தந்திருக்குது. அதாவது இப்போ நான் கிட்டத்தட்ட சாம்சங்கில் வந்து பாவிச்சேன், A52 பாவிச்சேன், A72 பாவிச்சேன், அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி 20 Ultra 25G பாவிச்சேன். இந்த மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட்லாம் பாவிச்சாலும், இவ்வளோ லெவல் இந்த மாதிரி ஃபோன்ஸ் பாவிச்சாலும், இந்த ஐபோனை பாவிக்கக்குள்ளே பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. அதாவது இதில் நம்ம பார்க்கக்குள்ளே இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஸாக இருக்கலாம், எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள இயலாது. அது நல்லமா இது நல்லமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. அப்படி ஒரு போட்டித்தன்மையாக கதைக்கவே இயலாது. ஏன் அப்படின்னா, இது ஒரு வேறு உலகம். இதனுடைய எல்லாமே ப்ரைவேசியாக இருக்கலாம், இதனுடைய குவாலிட்டியாக இருக்கலாம், போட்டோ குவாலிட்டியாக இருக்கலாம், இதனுடைய ப்ரைவே எதாக எடுத்துக்கொண்டோம்னாலும் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி சார்ஜ் நிற்காது. ஆனால் இந்த ஃபோனில் பேட்டரி சார்ஜ் நிற்கிதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நேற்று, அதாவது கிட்டத்தட்ட நேற்று ஒரு 12 PM, அதாவது 12 PM நான் சார்ஜ் ஃபுல் 95% இருந்தது. இப்போ, அதாவது இப்போ நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ள என்ன டைம்னா, இப்போ கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேலே, ஒரு 7:00 இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக ஒரு 7:00 6:30 7:00 இருக்கும்னு நினைக்கிறேன் பிஎம். சரியா, கிட்டத்தட்ட ஒரு நாளும் ஹாஃப் டேயும், கிட்டத்தட்ட 12 மணினா ஒரு 1.5 நாள்னு வச்சுக்கலாம், 1.5 நாள் நான் இப்போ இந்த ஃபோனை பாவிச்சிருக்கிறேன். இந்த ஃபோனில் இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 23% சார்ஜ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு இருந்தது, ஐபோனில் சார்ஜ் நிற்காது அப்படின்னு. ஸோ அந்த குறையும் இதில் எனக்கு இல்லாமல் போயிருச்சு. இப்போ எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஐபோன் பாவிக்கிறதுல. முக்கியமாக அந்த ஃபோன் எடுத்துருக்கிறது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நம்ம செய்கிற வீடியோ நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற தான் எடுத்துருக்கேன். இருந்தாலும் இதுக்கு வயர்லெஸ் அந்த மைல் என்கிட்ட இருக்கிற மைக் இதுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம ஐபோன் அப்படின்ற ஒரு கேபிளோட இருக்கிற மைக், வயர்லெஸ் மைக் தான் எடுக்கணும். ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது வந்ததுக்கு பிற்பாடு நம்ம இந்த ஐபோனில் 4K வீடியோவை எடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற இன்னும் நிறைய விஷயங்களை என்னத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆப்பிள் நிறுவனம் இப்போ இந்த எவ்வளவோ ஃபோன் உலகத்தில் ஒவ்வொரு நபர்கள் யார்கிட்டையுமே ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதே போல் சாம்சங் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும்
ஆப்பிள் நிறுவனம் இவ்வளோ 100 விதத்தில் கிட்டத்தட்ட 20 வீதம் ஃபோன்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க மக்களினுடைய பாவனைக்கு வருது. ஆனால் அந்த ஆப்பிள் நிறுவனம் பெற்றுக்கொள்கிற பெனிஃபிட்ஸ், அதாவது வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வீதத்துக்கும் அதிகம். அதாவது ஸ்மார்ட் ஃபோனுகளில் எல்லா தொலைபேசிகள்லேயுமே வந்து 20 வீதம், கிட்டத்தட்ட 80 வீதம் சாம்சங்காக இருக்கலாம், வேறு ஏதாவது நோக்கியாவாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒவ்வொரு ரெட்மியாக இருக்கலாம், ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது, ஒவ்வொரு பிராண்டுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 வீதம் தான் ஆப்பிள் அப்படின்ற போன் மக்கள் பாவனைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, மக்கள் பாவனைக்கு சேல் ஆகுது. ஆனால் பெற்றுக்கொள்கிற லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ 100 வீதத்துலேயும் 60 வீதம் லாபத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறாங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங், மிகப்பெரிய சந்தைப்படுத்துகிற ஒரு தந்திரம் ஒன்று பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டீவ் ஜாப்னு சொல்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப் இப்போ உயிரோட இல்லை, இருந்தாலும் அவரினுடைய சந்தைப்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு தந்திரோபாயங்களை பயன்படுத்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு லாபத்தை பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனாலும் இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்கள், இவ்வளோ பெரிய சிஸ்டம், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் என்னைய பொறுத்த மட்டில் இது ஏன் 20 வீதம் விற்கப்பட்டாலும் சேல்ஸ் பண்ணப்பட்டாலும் அதிகமான லாபங்கள் எடுத்துக்கொள்கிறாங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு இந்த போனை குவாலிட்டியாக வைத்திருக்கிறாங்க. அதாவது இந்த போனை வைத்திருக்கக்குள்ள இதனுடைய டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸே வந்து பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஒரு ஆண்ட்ராய்ட் போன் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் நான் பாவிக்கிறேன், 6 வருடங்களில் ஆண்ட்ராய்ட் போன் பாவிச்ச ஃபீலிங்க்கும் ஆப்பிள் போன் பாவிக்கிறதுக்கும் பயங்கர ஃபீலிங் வந்து பயங்கர சொல்கிறதுக்கு வந்து பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. அப்படி இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் பாவிச்சா கீழே இந்த போனை கீழே வைக்கிறதுக்கு தோணவே மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதுக்காக நான் எல்லாரையுமே ஆப்பிள் போன் வாங்குங்க அப்படின்னு சொல்ல இல்லை. ஸோ ஆப்பிள் போனில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் சொல்கிறேன். அப்படி ஆப்பிள் போன் பார்த்தீங்கன்னா முதல் முதலாக என்னத்தை அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா கம்ப்யூட்டர்ஸத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க, அதன் பிற்பாடு லேப்டாப் அறிமுகப்படுத்துகிறாங்க, அதுக்கு பிற்பாடு MP3 பிளேயர், அதாவது பாக்கெட்டில் வந்து 1000 சாங்ஸ் கேட்கக்கூடிய மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்க. அதன் பிற்பாடு முதல் முறையாக ஆப்பிள் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாமே போன், கேமரா, கோல்ஸ் கதைக்கிறது இது எல்லாமே ஒரு டிவைஸில் இருக்கிற மாதிரிக்கு ஆப்பிள் அப்படின்ற ஒரு டிவைஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதன் பிற்பாடு எப்படி டெவலப் ஆகி இன்றைக்கி இந்த லெவலில் வந்து நிற்கிது. ஸோ இப்போ 13 ப்ரோமேக்ஸ் தான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 3 போன் எடுத்துனாங்க, 3 போன்ஸ் பேச்சஸ் பண்ணாங்க. 3 போனில் வந்து இன்னும் டிசைட் பண்ணல, இந்த போன் இருக்குது, இன்னும் ஒரு 2 போன்ஸ் இருக்குது, அதில் எந்த போன் எடுக்கிறது அப்படின்ற இன்னும் சரியாக டிசைட் பண்ணல. இதெல்லாம் வந்து நீங்கள் இதை பார்க்கக்குள்ள பயங்கர நான் காசுக்காரனா, நிறைய காசு வச்சிருக்கேன், ஆப்பிள் போன்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஸ்ரீலங்கா படி பார்த்திங்க அப்படி ஆச்சு, நார்மலாக ஆப்பிள் போனில் லாஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட்டில் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு அதிகமாக போகுது. ஆனாலும் நான் காசுக்காரனா, மிகப்பெரிய காசு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு சேர்த்து உழைச்ச காசுகளை தான் வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அதுலயே 80% கொடுத்துருக்கேன், 80% காசு கொடுத்துருக்கிறேன், கிட்டத்தட்ட இன்னும் 20% காசு கொடுக்கணும். ஸோ அப்படித்தான் இந்த போனை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதனால நான் மிகப்பெரிய காசுக்காரன்லாம் இல்லை, இந்த யூடியூப்ல வந்து நல்ல குவாலிட்டியான வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக மினக்கட்டு இந்த போனை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஆப்பிள் போனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்ல சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஆப்பிள் அப்படின்றது சில நேரத்துக்கு ஆப்பிள் காரெல்லாம் வந்து இனிமே ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த மாதிரியான ஒரு திட்டத்தில் எல்லாம் இறங்கி இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனாலும் பேட்டரி அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தது, அந்த மைனஸ் பாயிண்ட் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேணும். ஸோ அதை பூர்த்தி செய்திருக்காங்க, அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நம்ம வந்து ஐபோனில் வந்து இதனுடைய வயர்லெஸ் மைக்கும் வந்ததுக்கு பிற்பாடு 4K வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்டில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் எனக்கும் பிரயோசனமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் மிச்ச சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.